ஆடையூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில். இயற்கையான மலைகள் சூழ்ந்த இடத்தில் குடிகொண்டு மக்களை காத்தருளும் ஆடையூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில் பழமையான கோயிலாகும். நங்கவள்ளியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜலகண்டாபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், பூலாம்பட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், எடப்பாடி தாலுக்காவில் ஆடையூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. கோயில் முன்புறம் வட்ட வடிவ முகம் கொண்ட 2 பூதங்கள் கற்சிலைகள் உள்ளன. அக்காலத்தில் மதுரையிலிருந்து ஒரு பெண்ணின் கூடையில் காளியம்மன் வந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்விடத்தில் அந்த பெண் இக்கல்லை போட்டுவிட்டு சென்று விட்டாளாம். இந்த இடத்தில் காளியம்மன் தங்கி கொண்டது. ஆரம்ப காலத்தில் கீற்று கொட்டகையில் அம்மன் இருந்துள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கற்களால் இக்கோயில் உயரமாக கட்டப்பட்டுள்ளது. இங்கு சுற்றிலும் மலைகள் இருப்பதால் இங்குள்ள ஓடையில் தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்குமாம். ஒரு சமயம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது சிலைகள் அடித்து வரப்பட்டதாம். தற்பொழுது ஓடையில் தண்ணீர் இல்லை. இக்கோயில் உள்பிரகாரத்தில் துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, விநாயகர், நந்தி, சிவலிங்கம், கோட்டைமுனியப்பன், முருகன், பலகை கல்லில் செதுக்கப்பட்ட கற்சிலை, நவகிரகம் மற்றும் ஆண் பெண் பூதம் சுதை சிற்பங்களும் உள்ளன. இக்கோயிலில் துளசி வாக்கு பிரசித்தி பெற்றது. நிலம் வாங்க, தொழில் தொடங்க, திருமணம் செய்ய இந்த அம்மன் கோயிலில் வாக்கு கேட்டு அதன்படி செய்கிறார்கள். வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் கோழி கிடாவெட்டி பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். இயற்கையான அமைதியான சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது சிறப்பாகும். நாமும் ஒருமுறை இந்த ஆடையூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசித்து செல்வோம். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்திட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.